எல்லாருக்கும் வணக்கம் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து நான் உங்கள் பிரேம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நம்ம வந்து ஒரே ஸ்கூலில் வந்துட்டு ஏழு வேக்கன்சி போட்டிருந்தாங்க ஜாப் வேக்கன்சி போட்டிருந்தாங்க அதை பார்த்துருந்தோம் அதே மாதிரி இந்த டைமும் வேற ஒரு ஸ்கூலில் வந்துட்டு ஏழு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ அதே வேக்கன்சி இல்லாமல் கொஞ்சம் வேறு சப்ஜெக்டுக்கு வந்துட்டு வேக்கன்சி போட்டிருக்காங்க அது என்னென்ன சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அந்த ஸ்கூலில் வந்துட்டு என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருந்தாங்களோ அதே குவாலிஃபிகேஷன் இதில் இதில் கிடையாது ஸோ அந்த டீட்டெயில் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு என்னென்ன வேகன்சி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க என்ன கேட்குறாங்கன்னு நம்ம வந்து பார்த்துலாம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் குவாலிஃபைடு ட்ரெயின்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கேட்குறாங்க சிபிஎஸ்சியில் அப்படி இல்லாட்டி இங்கிலீஷ் மீடியமில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதில் வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க யாருமே வந்து அப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாரோ ஒருத்தருக்கு வேலை ஆகணும் ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் அவங்களுக்கு இந்த நியூஸ் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷர்ஸோட அந்த சிவிஸ் மட்டும் தான் அவங்கக்கிட்ட இருக்குன்னா அவங்க வந்து ஃப்ரெஷர்ஸ் கொடுக்கறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ வந்து ஃப்ரெஷர்ஸும் வந்துட்டு இந்த இந்த ஜாப்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணலாம் ஆனால் அவங்க கேட்டுருக்கிறது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் அட்லீஸ்ட் டூ இயர்ஸ் சிபிஎஸ்சிலையும் அப்படி இல்லாட்டி வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அவங்க குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லும் போதே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டீச்சிங்க்கு என்ன குவாலிஃபைடு டிகிரிஸ் எல்லாம் வேணுமோ அதை நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ்னா நீங்கள் வந்து பிஏ இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து எம்ஏ இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்துட்டு பிஎட் வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்கூலில் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்துட்டு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்க முடியும் ஸோ அதை வந்து இவங்க மென்ஷன் பண்ண கிடையாது ஆனால் குவாலிஃபைடுன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டாங்க ஸோ அந்த குவாலிஃபைடுங்கிறது அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு டீச்சிங்க்கு எலிஜிபிள் ஆகிறதுக்காக என்னென்ன சர்டிபிகேட்ஸ் நீங்க என்னென்ன கோர்ஸ் நீங்க முடிக்கணுமோ அந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ லைனை என்னென்ன சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேகன்சி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோ இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தங்க அக்கௌண்ட் டீச்சரா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பயாலஜி வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து கெமிஸ்ட்ரி வேணும்னு கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் டீச்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் வேணுமோ அந்த டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பிஎட் வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் சில சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு பிஎட் அவசியம் இல்லை டேரெக்டாக யூஜி மட்டும் இருந்தாலே போதும் நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த வேகன்சிக்கு வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிந்தேன் இங்கிலீஷ் டீச்சர் வந்துட்டு நிறைய இடத்துல இங்கிலீஷ் டீச்சரும் மேத் டீச்சரும் நிறைய இடத்துல வேகன்சி போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்கூல்லையும் வந்துட்டு இங்கிலீஷ் வேகன்சி போட்டிருக்காங்க ஸோ ஆஸ்வெஷியல் நீங்கள் வந்து பிஏ அப்புறம் எம்ஏ அதுக்கப்புறம் வந்து பிஎட் வந்துட்டு கம்பல்சரி நீங்கள் முடிச்சிருக்கணும் அட்டஸ்டேஷன் பற்றி அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது அது வேற ஒரு சப்ஜெக்ட் வந்து அட்டஸ்டேஷன் பற்றி சொல்கிறாங்க அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து தமிழ் டீச்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம நம்ம வீடியோ போட்டதுலேயே வந்து தமிழ் வேக்கன்சி வந்துட்டு இப்போ தான் டைம் போடுறோம் ஸோ இந்த ஸ்கூலில் வந்துட்டு தமிழ் டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த ஸ்கூலில் மேபி நிறைய தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்களா இருக்கும் ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு சப்ஜெக்டை செலெக்ஷன் பண்ணுறதில் வந்துட்டு அவங்களுக்கு லாங்குவேஜில் வந்துட்டு தமிழ் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும் ஸோ அதனால் தமிழ் டீச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஏ தமிழ் முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பிஎட் முடிச்சிருக்கணும் நீங்கள் எம்ஏ தமிழ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் ஸோ இந்த வேகன்சிக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரான் டீச்சர் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹஃபி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க ஹெச்ஏ எஃப்எல் நான் நினைக்கிறேன் மிஸ்டேக்காக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஹஃபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஹஃபீஸ் சர்டிஃபிகேட் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அந்த கம்ப்ளீட் பண்ணத சர்டிஃபிகேட்டை வந்துட்டு நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களோட டுவெல்த்தும் அதுக்கப்புறம் இந்த ஹஃபீஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டும் வந்துட்டு நீங்கள் நீ அட்டஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஹஃபீஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா குரானை வந்துட்டு நீங்கள் வந்து ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணியிருக்கணும் மெமரைஸ் பண்ணினா தான் உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு அதை பற்றி கிளியராக தெரில ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டஸ்டேஷன் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இந்த ஸ்கூலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சார்ஜா இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது ஒரே பேரில் இல்லை ஆனால் வேறு வேறு பேரில் வந்து பிரான்சஸ் இருக்குது சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் வந்து சிபி சென்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல வேறு யாருக்காவது அந்த வேக்கன்சி வந்துட்டு அவங்களுக்கு ஜாப் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சிவியை வந்து வச்சுருப்பாங்க அவங்களுக்கு நிறையா பிரான்ச்சஸ் இருக்கிறனால ஏதோ ஒரு ஸ்கூலில் வந்துட்டு அவங்களுக்கு தேவை இருந்தால் கூட அவங்க வந்து அந்த உங்களோட சிவியை வந்துட்டு வேற ஒரு அவங்களோட குரூப் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணுறக்கு சான்சஸ் இருக்குது அங்கேருந்து உங்களுக்கு வேக்கன்சி இருக்குதுனாலும் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணணும் அப்புறம் இந்த ஸ்கூலோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன வேகன்சி இருக்குதுன்னு நான் இப்போ என்னென்னலாம் சொல்லணும் அது எல்லாமே வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவி சென்ட் பண்ணுறதுல உங்களோட ரீசெண்ட் ஃபோட்டோகிராஃப் வந்துட்டு அதில் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் மறக்காம பண்ணிருங்க ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிறதில் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டாக வந்து சேரும் ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இல்லாட்டி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய்